நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். வைஷ்ணவம் அப்படின்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வைஷ்ணவம் அப்படின்னா விஷ்ணுவை சார்ந்ததுன்னு அர்த்தம். வைஷ்ணவங்கிறது ஒரு மதம் மாத்திரம் அல்ல, அது வந்து எ வே ஆஃப் லைஃப், அது வந்து வாழ்க்கை நெறி. அந்த வைஷ்ணவ தர்மத்தை அதை வந்து வைஷ்ணவ தர்ம பர்வம் அப்படின்னு மகாபாரதமே சொல்லி வைக்கிறதா முன்னாடி, அதை பாகவத தர்மம்னு புராணங்களும் போற்றுகிறது. அதை வந்து நம் சமய ஆசிரியர் சதிக்கும் தனிநிலை தந்தனரே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். அந்த பகவான் விஷ்ணுக்கு பக்தனாக இருக்கிறது வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைஷ்ணவனுக்கு என்ன என்ன லட்சணங்கள், என்ன எப்படி வைஷ்ணவன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அடையாளத்தை பற்றி சொல்கிறார். புற அடையாளம் நம்ம அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம், ஆனால் அக அடையாளம் தான் முக்கியம். அந்த அக அடையாளம் என்னன்னா மனத்தில் அது யம கிங்கரர், அவ யமனோட தூதர்களுக்கு யமன் சொல்கிறான், மனத்தில் அமைதியாக இருப்பான், போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, அகம்பாவம் இருக்காது, அடங்காமல் இருக்காது, மனசில் எப்பவும் விஷ்ணு பகவான் வீற்றிருப்பான் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வைஷ்ணவனோட அக அடையாளம், ஒன் ஆஃப் த அக அடையாளம். அடியேன் தன்யூஸ்.